ஹாய் அண்ட் வெல்கம் டு தட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கோயம்புத்தூருக்கே ஃபேமஸான சிக்கன் சிந்தாமணி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் வந்து 20-25 காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காஞ்ச மிளகா வந்து நான் விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிடும் போது ரொம்ப விதை விதையாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய காஞ்ச மிளகா போடுறதுனால அதனால் விதை எடுத்துருங்க. அண்டு நம்ம இவ்வளோ காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். ஏன்னா சிக்கன் சிந்தாமணியோட ஸ்பெஷலே வந்து அதோட உரப்பு தான். அதனால் வந்து நான் 20-25 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து நான் சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நான் வெஜிடேரியன் ரெசிபீஸில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை வந்து 1-2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் அந்த வெங்காயம் மாறுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து இப்போது வந்து நான் 10-15 பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து அதை வந்து இப்போ சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா இடித்து சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து 3-5 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம். நான் 500 கிராம் சிக்கன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயமும் இந்த காஞ்ச மிளகாவும் இந்த சிக்கன் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போது இந்த சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணணும். இதை வந்து 1 மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதை நல்லா வந்து வேகிற அளவுக்கும் குக் பண்ணுங்கள். நடுவில் வந்து கொஞ்சம் கலரி விட்டு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இப்போது அது கூட 1 கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து இந்த சிக்கனில் இறங்கி அது கலரே எவ்வளோ பிரமாதமாக வந்து கலர் மாறி அது நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய உரப்பான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்குலாம் பிடிக்கும். சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.